இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி அவர்களுடைய மகள் பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு நிறைய பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க பார்த்தீங்கன்னா இப்போது இணையதளத்துல ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவானது தற்போது இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபல் பண்ணிக்கோங்க. 16 வயதில் வாழ்க்கையை பாரமானது, ஏன் விஜய் ஆண்டனி மகள் தற்கொலைக்கு காரணம் இதுவா? 16 வயதில் வாழ்க்கை பாரம் என்ற தற்கொலை முடிவை தேடியதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று உளவியல் நிபுணர் தெரிவித்துள்ளார். பிரபல இசையமைப்பாளரும் விஜய் ஆண்டனி மூத்த மகளான மீரா இன்று அதிகாலை 3 மணியளவில் தூக்கிட்டு மின்விசிறியால் தற்கொலை செய்து கொண்டாங்க. அவரது உடலை காவேரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மீரா ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மீராவின் உடல் உடற்கூறு ஆய்வுக்காக ஓமந்தூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அங்கு உடற்கூறு ஆய்வு நடந்து வருகிறது. அதன் பிறகு உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படும். சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கும் விஜய் ஆண்டனிக்கு திரைப்பிரபலங்கள் பலரும் ஆறுதல் கூறி வராங்க. முதற்கட்ட விசாரணையில் மீரா சில நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் இதற்காக அவர் மருந்து எடுத்துவதற்காக சொல்லப்படுகிறது. தற்கொலைக்கான காரணம் தெரியாததால் போலீசார் மீராவின் நண்பர்கள் மற்றும் ஆசிரியரிடம் விசாரிக்க உள்ளனர். மேலும் அவரது செல்போனை ஆய்வு செய்து வராங்க. இந்த நிலையில் 16 வயதில் வாழ்க்கை வெறுத்து போகும் அளவிற்கு மனதில் என்ன பிரச்சனை இருந்து இருக்கும் என உளவியல் நிபுணர் கூறியுள்ளார். இதில் இந்த காலத்து குழந்தைகளுக்கு தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லை. யாரிடமும் மனம் விட்டு பேசுவது இல்லை. போன், கம்ப்யூட்டர், டிவி உடனே தான் அதிக நேரத்தை செலவிடுறாங்க. யாரிடமாவது மனம் விட்டு பேசாவிட்டால் மன அழுத்தம் இருந்து கொண்டே தான் இருக்கும் என்று பார்த்தீங்கன்னா உளவியல் நிபுணர் அவர்கள் தெரிவித்துள்ளாங்க. அதே போல் பெற்றோர்கள் குழந்தைகள் தங்களது கண்காணிப்பில் வைத்து இருக்க வேண்டும். அவர்களிடம் நடவடிக்கை சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் பெற்றோர் அதை கண்டுபிடித்து இதையெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று குழந்தைகளுடன் உட்கார்ந்து பேசி அதை புரிய வைக்க வேண்டும். ஆனால் பல பெற்றோர்கள் அதை செய்வதே இல்லை. 16 வயதில் என்பது ஒரு அழகான வயது. இந்த வயதில் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையே பாரமாக இருக்கிறது என்று அந்த குழந்தை நினைக்கிறதோ அந்த குழந்தைக்கு அத்தனை பிரச்சனைகளும் மனதில் இருக்கிறது என்று அர்த்தம். இந்த நேரத்தில் குழந்தைகள் பிரச்சனைகளை கண்டுபிடித்து மன அழுத்தத்தை போக்க கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இது போன்ற விபரீதம் நடக்கும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் அவங்களுக்கு 1 மணி நேரம் பள்ளி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு எந்த ஒரு பிரஷனும் கொடுக்கக்கூடாது. அவங்க நல்ல முறையில் படிக்க வேண்டும். மார்க் அடிப்படையில் அவங்க பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிகளுக்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது போன்ற சம்பவம் நடந்தால் இனி போன்ற கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அறிக்கையின் மூலமாக வெளியிட்டுள்ளார். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயாண்டினுடைய மகளுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.